வாய்ஸ் ஆனவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ரோஹிணி தேட்டருக்கு எதுக்கு அப்படின்னா எல்கேஜி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரஜினி, விஜய், அஜித், கமல்லாம் நடிக்கல, அவங்களே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குன்னு ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அரசியலில் பூந்து விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்க போது, ஆர்ஜே பாலாஜி, பிரியா ஆனந்த், நாஞ்சில் சம்பத் வேறு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அரசியலில் வேறு லெவல், அவர் படத்தில் இந்த லெவல் அப்படின்னு வாங்க ஆடியன்ஸ்ட்டு போய் கேட்கலாம். சூப்பராக படம், வேறு லெவல், வேறு லெவல் ஜி, வேறு மெசேஜ், சூப்பர் ஜி, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக, நல்ல கான்செப்ட் ஜி, சூப்பர், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கு ப்ரோ, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. யா இப்போ என்ன நடக்குதோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆ பார்க்கலாம், செமையாக இருந்தது, சூப்பராக இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேணாம், டோட்டலி ஃபைன், எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். யா ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ஆக்டிங், படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு, ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கவுண்டர்லாம் நல்லா இருக்கு, இப்போத்தி அரசியல நல்லா காமிச்சிருக்காங்க, லாரி வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லா கட்சியும் தாக்கிட்டாங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, நல்லா இருக்கு, கருத்து சொல்ற மாதிரி இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நல்லா பண்ணிருக்காங்க சார். ஸ்டோரி எப்படி இருக்கு, பாலிடிக்ஸ் தான் சார், கட்சி போட்டு தாக்கிருக்காங்க, யார் கட்சியும் இல்லை சார், பொதுவா இருக்கு, சிந்திக்க வச்சிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க சார், ரோல் ஃபாதர் ரோல் நல்லா பண்ணிருக்காங்க சார். எந்த கட்சி தாக்கிருக்காங்க ப்ரோ, இது கட்சிலாம் எல்லாருமே போட்டு தாக்கிருக்காங்க, செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் போது ப்ரோ அவங்க இவங்களெல்லாம் இல்லை ப்ரோ, எல்லாருமே போட்டு ஏ டு செட்டு போட்டு செஞ்சுருக்காங்க, எல்லாரையும் போட்டு செஞ்சுருக்காங்க, வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. அது என்ன நடுவில் ஒரு சில சீன்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, பயந்துடுறாங்க போல இருக்கு, தானே ப்ரமோஷன் கொடுத்துருவோன்ட்டு, பட் ஆனால் செஞ்சு விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் படம் எல்லாம் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னால் போதும் ப்ரோ, அவருக்கும் வந்து வரணும்லாம் ஐடியாலாம் இல்லை ஓகேங்களா, அவர் வந்து நல்லா தெரியவங்க கூட நல்லா பேசுவாங்க, ஸோ அவர் வந்து லைக் வரணுன்ட்டுலாம் இல்லை, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்களாலே போதும், அது வந்து அது விஷயம் தான் நம்மளுக்கு வந்து வேணும் ஓகேங்களா. வந்தாருனாக்கா நம்ம வந்து சப்போர்ட் பண்ண தான் ப்ரோ போகிறோம், யங்ஸ்டர் வருவாங்க, ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, வந்தாக்கா யாரும் சப்போர்ட் பண்ணாமலாம் வந்து இருக்க போகிறதில்ல, வந்தாங்கனாக்கா நல்லா இருக்கும், வராமல் இருந்தாங்கனாலும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ போயிட்டு வர்றதுக்கு நான் ஒரு வேலைக்கு போகிற யங்ஸ்டர் ப்ரோ நானே ஓகேங்களா, வந்து வேலைக்கு போயிட்டு வந்தனாலே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்படின்னாக்கா லைக் அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டைமும் இருக்காது ஓகேங்களா. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 hours 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைமில் ஒரு 4 நல்ல விஷயம் கற்றுக்கிட்டா போதும் ப்ரோ, அதை நம்ம வச்சு வந்து லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியும்னாக்கா வி ஆர் ஓகே ஃபார் தட். மாசா கதி சம்ம பொலிட்டிக்கல் மூவி, சம்ம டைமிங் ஜி, நல்ல பொலிட்டிக்கல் மூவி ஜி, பார்த்து ஓட் பண்ணுங்க, வரப்போகிற எலெக்ஷன் தயவுசெய்து பார்த்து ஓட் பண்ணுங்க, இல்லை என்ன மாதிரி அரசியல்வாதி வருவாங்க அப்படின்றாரு. ஆர்ஜே பாலாஜி வந்தால் ஓட்டுலாம் பண்ண மாட்டோம் ஜி, அவர் படம் வந்தால் பார்ப்போம் ஜி, ஓட்டுலாம் பண்ண மாட்டோம் ஜி, நம்ம ஓட்டு நோட்டாங்க ஜி. கெமிஸ்ட்ரின்றதோட படத்தில் அதை பற்றிலாம் இல்லை, ஓட்டு எப்படி போடணும், கொஞ்சம் இப்போ வர எலெக்ஷனுக்கு கொஞ்சம் யோசிச்சு போடணும் ஓட்டுன்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து நல்லா வெரியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதான் ஆர்ஜே பாலாஜி நார்மல் ஸ்டைல்லையே ஆர்ஜே வந்து அவர் எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்காருல்ல அதே மாதிரி அப்படியே ரியலாக அப்படியே இப்படி இருக்கணும், யங்ஸ்டர் யோசிக்கணும், ஓட்டு போடுற மாதிரி யோசிக்கணுன்ற மாதிரி படம் அப்படி தான் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக எடுத்துருந்துச்சு, அவங்க பிரியா ஆனந்த் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஓவரால் படத்தில் நல்லா வந்திருக்காங்க, நாலஞ்சு சப்போஸ் சொல்லவே தெரியல, செம்மையாக நினச்சிருக்காரு, நல்ல காமெடி, இப்போ இவர் வீட்டு கணேஷ் மாதிரி இவரும் நல்லா வருவார் நினைக்கிறேன். எல்லாருமே நீ யார பார்த்தாலும் ஒரு பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாமே எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமா ஒரு ஒரு சீன் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர் வருவாரெல்லாம் தெரியாது, அவர் கருத்து நல்லா இருக்கு, மேபி அவர் இன்னும் நிறையா வரணும், இன்னும் நிறையா உழைக்கணும், நிறையா ரிசர்ச் பண்ணணும் எலெக்ஷன் பற்றி, பாலிடிக்ஸில் என்னென்ன பண்ணணும்னு நிறைய இருக்கணும், ஆனால் அவர் இப்போதைக்கு இருக்க இந்த வயசுக்கு இருக்க கருத்து ரொம்ப நல்ல விஷயம், நல்லது வரவேற்கத்தக்கத்தான், அது யோசிப்போம், யோசிச்சு தான் போடணும். தேங்க்ஸ். மியூசிக்கெலாம் அது மைண்டில் போகவே இல்லை, அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த ரீமிக்ஸ் பாட்டு நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகே தான், மியூசிக்லாம் அந்தளவுக்கு இல்லை, படம் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா தான், லியோ ஜேம்ஸ் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு, அப்புறம் சித் ஸ்ரீராம் பாடின அந்த சாங் அதுவும் நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டு ஃபஸ்ட்டு சாங், அப்புறம் எத்தனை காலம் தான் ஏமாத்துற நாட்டில் அதுவும் நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, அப்புறம் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்ண்ணா, படம் பங்கண்ணா, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்கு,
ஸ்டோரி வந்து மோஸ்ட்லி இந்த பொலிட்டிக்கல்ஸ் பொலிட்டிக்கல் தான். ஸோ மீனிங்லாம் நல்லா இருக்கு படத்தில். ஓகே சூப்பர் ராஜா, சூப்பர் படம் நல்லா இருக்கு, படம் பர்ஃபெக்ட் சூப்பராக இருக்கு. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, சூப்பரா, சூப்பரா படம் சமனே சமனன்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணிக்காரு, பட் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் படங்கிறனால கொஞ்சம் தடுமாறு, பட் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி சில சீன்ஸ் கொஞ்சம் தேவையில்லாத இருந்துச்சு, பட் ஓவரால் ஓகே. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா. இப்போ யங்ஸ்டர்ஸு பாலிடிக்ஸில் உள்ளே வரணுன்றத நல்லா யோசிக்க வைக்கணும். வேறு சரி பேசிக்க பேசிக்க, தேங்க்யூ. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வரணும், நம்ம தீவிரம் தான் முதல்ல. படம் ரிலீஸ் ஆகி செம்மையாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. படம் எப்படி இருக்குது நீங்களே கேட்டிருப்பீங்க. படம் செம்ம காமெடியாக இருக்குது, அரசியல் கட்சியெலாம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆர்ஜே பாலாஜியோட கவுண்டர் வந்து எல்லாரையுமே செம்மையாக கலாச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து செம்ம காமெடியாக இருக்குது, அதே சமயத்தில் செம கருத்தாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீக்கெண்டை, உங்களோட வீக்கெண்டை இந்த படத்தோட செலவு பண்ணுங்கள்.